கண்டிப்பாக ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்னு பன்னிரெண்டுக்கு கண்டிப்பாக இது அவசியம்தான். ப்ரீகேஜில இருந்து டுவெல்த் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சிக்கலை உருவாக்கும். ஒரு மாணவர் வெகுநாள் கழிச்சு பள்ளிக்கு வரான், ஃப்ரெண்ட்ஸ பாக்குறான், கட்டி பிடிச்சு பேசுவான், ஒன்னா போகணும்னு நினைப்பான், வழியில போகணும் வரணும்னு நினைப்பான் அப்படின்னு போது இது சாத்தியமா சார்? அவங்களை இன்னுமே ஒரு இக்கட்டா நிலைமை கொண்டு போய் சேர்க்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்றேன். ஆன்லைன் வழியான கல்வியை வந்து ஊக்கப்படுத்தணும், ஆன்லைன் வழியில இப்பொழுதே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது உண்மையு தெரிஞ்ச பிறகு அதை சூஸ் பண்ணீங்க இப்ப இத்தனை நாள் ஆப்போ. கண்டிப்பா குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். உயிரா உயர்கல்வியா அப்படின்னா நான் ஹானஸ்டா சொல்லுவேன், உயிர் தான். ஒரு சில மீடியாக்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த மாணவருக்கு காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் ஆசிரியர் அலட்சியமா அரசாங்கத்தின் மெத்தனை போக்கா அப்படின்னா எல்லாரும் பேட ஆரம்பிச்சுதாங்க. நவம்பர் 16ல ஆரம்பிக்கட்டும், அந்த சிஸ்டம் எப்படி போகுது, சிறப்பா செயல்படவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த பள்ளி கல்வித்துறை அந்த பள்ளியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல மாத்து கருத்தே இல்லை. அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாகணும். பள்ளி கல்விக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கிதான் சார் ஆகணும். கல்விதான் சார் முக்கியம். நீங்க ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ரோல். 9th ஸ்டாண்டர்ட் ஒரு மண்டே வெனஸ்டே, 10th ஸ்டாண்டர்ட் டியூஸ்டே தர்ஸ்டே, நேர்ல பார்க்கும் பொழுது சொல்றீங்க சார் நான் கேக்குறேன், ஆன்லைன் வசதி இல்ல, இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துப்போம், வசதி இல்ல மாணவனுக்கு அப்ப கிளாஸே வேண்டாமா சார்? நிறைய மால், நீங்க மால் தொடர்ந்தாச்சு, எலெக்ஷன்ல கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு, அங்கெல்லாம் கொரோனா வராது. 9th, 10th, 11th, 12th மாணவர்கள் பள்ளிக்கு வந்தா மட்டும் கொரோனா வந்துரும் சொல்றது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடி பறக்கத்தில் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் மனித குறை திரு சோமசுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். சார் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, வரக்கூடிய 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கான வகுப்புகள் துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொரோனா பேரிடர் நேரத்துல, அதுவும் இன்னும் முழுமையா தீர்வாகாத நேரத்துல பள்ளிகள் திறக்கப்படுவது அவசியம் தானா? ஒரு கல்வியாளரா உங்களுடைய பள்ளிகள் திறப்பு குறித்த பார்வை என்ன சார்? கண்டிப்பாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11, 12 கண்டிப்பாக இது அவசியம்தான். அதாவது இந்த கொரோனா காலகட்டம், நீங்க ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் வச்சுங்க, இத ப்ரீகேஜ்ல இருந்து டுவெல்த் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சிக்கலை உருவாக்கும். இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கொரோனா ஓரளவுக்கு வந்திருக்கு, திருப்பி செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே ஆந்திராவில் செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் நிறைய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பத்திரிகையில டெய்லி படிக்கிறோம். இல்லைங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த 9, 10, 11, 12 யார் இந்த 11th and 12th, இவங்க 11th and 12th இவங்க முடிச்சவங்க தான் மெடிக்கல் ஃபீல்டு போறாங்க, நீட் எக்ஸாம் எழுத போறாங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐஐடி போனா எழுதணும், நாட்டா எக்ஸாம் எழுதணும், பிஆர் போனோம்னா, அக்ரி போனோம்னா யூசிடின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ 11th, 12th வந்து இட் இஸ் கம்பல்சரியா ஆயிடுது. அதே போல 10th ஸ்டாண்டர்ட், இந்த 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி ஐஐடி போகணும், மெடிக்கல் போகணும், அக்ரி போகணும் அப்படின்னா 10th நல்ல ஸ்கோர் இருந்தா தான் அவர் 11th அந்த குரூப்பை சூஸ் பண்ண முடியும். 9th ஸ்டாண்டர்ட், 9th தாங்க பேஸ்மெண்ட். இப்போ உங்க கேள்விக்குள்ள நான் வரேன். நீ என்ன கேள்வி கேட்கிறீங்கன்னா, சார் கல்வியாளரா ஸ்கூலை திறக்க கொடுக்குறீங்க, அது கரெக்டு. பட் இந்த கொரோனா காலகட்டத்தில் திறக்க சொல்வது நியாயமான ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுதான் உங்களுடைய கேள்வி. சார் நீங்க 9th ஒரு உதாரணமா 40 மாணவர்கள் இருக்கிறாங்க வச்சுக்கோம், 10th ஒரு 50 மாணவர்கள், 11th ஒரு 100, 12th ஒரு 100, ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 300 மாணவர்கள் அப்ராக்சிமேட்டா சொல்லுவோம். ஏற்கனவே ப்ரீகேஜ் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைய கிளாஸ் கிடையாது, ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, அதை பத்தி நான் பிறகு பேசலாம் புரியவாங்க. சோ நீங்க 9th ஸ்டாண்டர்ட் 40 மாணவர்கள்னா 40 மாணவர்களும் ஒரே வகுப்பறையில இருக்க வைக்க போறது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா 40 பேரை 3 பிரிவா பிரிப்பாங்க,
பதினஞ்சு பேரு, ஒரு பத்து பேரு, ஒரு பதினஞ்சு, ஒரு மூணா பிரிச்சு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உள்ள வரும்பொழுது டெம்பரேச்சர் செக் பண்ணணும், ரெண்டாவது சானிடைசர் யூஸ் பண்ணணும், பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுப்புறம் தூய்மையா இருக்க வேண்டும். கண்டிப்பாக மாணவர்கள் மட்டுமில்லாமல் ஆசிரியரும் சரி, அங்கு வரக்கூடிய ஊழியர்களும் சரி, முகக்கவசம் அணிய வேண்டும். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, வெறும் சப்ஜெக்ட் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இங்கிலீஷ் இது வந்து நம்ம நைன்த்து டென்த்துக்கு, லெவன்த்து டுவெல்த்துக்கு அந்த மெயின் சப்ஜெக்ட். ஸோ அந்த பையனை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷப்படுவான், ஏன்னா மார்ச் மாதம் இப்போ சிபிஎஸ்இயை பொறுத்தவரை சார் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் தேர்வுக்காக பள்ளிகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இது சிபிஎஸ்இ நடைமுறை. இந்தியாவில் 44 போர்டு இருக்கு. ஸோ சிபிஎஸ்இ 9th 10th ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, 11th 12th நவம்பர் 19th லாஸ்ட் டேட். அந்த மாணவர்கிட்ட கேட்கும் பொழுது சார் ஆன்லைன்ல ஆல்மோஸ்ட் போர்ஷன் முடிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார், இதுதான் நிறைய மாணவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய தகவல். அந்த பையன் பள்ளிக்கூடத்து வரும்பொழுது கண்டிப்பா அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை அவனுக்கு உறுதியா இருக்கும். இல்ல சார், நீங்க மாணவர்கள் தன்னம்பிக்கை வரும்னு சொல்றீங்க, அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளி, ஒரு அரசு பள்ளி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஒரு அரசு பள்ளியில சுத்தமான குடிநீர் கிடைக்குதா, ஒரு அரசு பள்ளியில இல்லாத மனுஷங்களும் போய் அந்த மாணவர்கள் சேருதாங்கிறதே கேள்விக்குறையா இருக்கு. இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சானிடைசர்ஸ் கொடுப்பாங்க, முகக்கவசம் கொடுப்பாங்க, மாணவர்கள் வந்தா டிஸ்டன்ஸா உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு மாணவர் வெகுநாள் கழிச்சு பள்ளிக்கு வரான், ஃப்ரெண்ட்ஸை பாக்குறான், கட்டி பிடிச்சு பேசுவான், ஒன்னா போகணும்னு நினைப்பான், வெளியில போகணும் வரணும்னு நினைப்பான் அப்படின்னும் போது இது சாத்தியமா சார்? அவங்களை இன்னுமே ஒரு இக்கட்டான நிலைமை கொண்டு போய் சேர்க்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சொல்றேன் சார், நான் ஹானஸ்டா சொல்றேன், நம்மளை விட பெற்றோர்களை விட இன்னைக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப உஷாரா தான் இருக்கிறாங்க. அதாவது அப்பா மாஸ்க் போடலன்னா கூட இப்படி கரெக்டா மாஸ்க் போடுங்க பையன் சொல்றான் சார், பையன் தெளிவாகிறான். அது நம்ம தமிழக மாணவர்கள் அவ்வளவு ஈஸியா நம்ம குறை சொல்ல முடியாது. 9th 12th மட்டும்தான் கூப்பிடுறோம், நீங்க இதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா அவனுக்கு புரியாது, கொரோனா நமக்கு புரியாது. ஆனா அதிலும் உள்ள மாணவர்கள், அதிலும் சில மாணவர்கள் சிறப்பா இருக்காங்க, அதை மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தவரை நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒத்துப்பேன். பட் 9th 12th அவன் அலர்ட்டா தான் இருப்பான். அவனுக்கு ஆன்லைன்ல படிச்சு படிச்சு, ஆன்லைன்ங்கிறது ஒன் வே சார், கிளாஸ் ரூம் டீச்சிங்கிறது டூ வே, டூ வே நடத்தும் பொழுதுதான் அவனுக்கு பாடம் புரியும். ஏற்கனவே ஆல்மோஸ்ட் எல்லா போர்டுலயும் பாடம் முடிச்சுட்டாங்க. இது ஒரு ரிவிஷன். அந்த டீச்சரை பார்க்கும் பொழுது அப்ப எதுக்காக சார் ஆன்லைன் வழியான கல்வியை வந்து ஊக்கப்படுத்தணும், ஆன்லைன் வழியில இப்பொழுது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும், அது உண்மையு தெரிஞ்ச பிறகு அதை சூஸ் பண்ணீங்க இப்ப இத்தனை நாள் ஆப்போ சார்? இது நீங்க கேட்க கரெக்ட். பொதுவா ஆன்லைன் வந்து இன்ஜினியரிங்ல யூஸ் பண்றது வழக்கம், இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நீட் கோச்சிங் யூஸ் பண்றது வழக்கம். இந்தியாவில முதன் முறையாக சார் நானே கிட்டத்தட்ட ஒரு 5 விவாதங்கள் இப்பதான் ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கேன், இதுதான் உண்மை. அதற்கு முன்னதாக நேர்ல போய் மீடியாவில் நிகழ்ச்சியில் வழங்குவது உண்மை. எனக்கு ஆன்லைன்ல ஒரு தடுமாற்றம் வரும். எனக்கு என்ன ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நீதியரசர்கள் எடுத்துக்கோங்க, ஜட்ஜஸ் எடுத்துக்கோங்க, ஜட்ஜஸ் கூட கேசஸ் ஆன்லைன் வழியா தான் கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் போது நாம் எல்லாரும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைகளின் பாதுகாப்புன்னு வரும்போது இல்ல இல்ல உனக்கு தேர்வு தான் முக்கியம், உன் படிப்பு தான் முக்கியம், இது இல்லைன்னா உன் ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு அவருடைய பாதுகாப்பின் மீது அக்கறை செலுத்தாம நீங்க பேசுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் தான் கேட்கறவங்களுடைய கேள்வியா இருக்கு. இல்ல நீங்க உங்களுடைய கேள்வி எனக்கு நல்லா புரியுது சார். கண்டிப்பா குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். உயிரா உயர்கல்வியா அப்படின்னா நான் ஹானஸ்டா சொல்லுவேன், உயிர் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்துல தனியார் பள்ளியிலேயாவது ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அரசு பள்ளியில அந்த வாய்ப்பும் இல்லை. இப்ப அந்த மாணவனை பொறுத்தவரை இன்னொரு மார்ச் இல்ல ஏப்ரல் மேலே எக்ஸாம் எழுதி ஆகணும் சார். மேக்ஸ் வந்து நேரில் நடத்தினாலே புரியாது, ஆன்லைன் அவட புரியுவதற்கான வாய்ப்பே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்க வந்து நீ சொல்ற மாதிரி அரசாங்கம் முறைப்படி இந்த சானிடைசர்ஸ் அவங்க சோசியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து கடைபிடிக்கவில்லை என்றால் கண்டிப்பா இது தவறுதான். ஏற்கனவே நம்ம பள்ளிக்கல்வித்துறையை பத்தி நம்ம தெரியும் அவங்க என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னா, 3rd வகுப்பு 5th வகுப்புக்கு பொது தேர்ந்து சொன்ன உடனே இந்தியாவை முதல் மாநிலமாக தமிழகம் தான் அனௌன்ஸ் பண்ணது.
மூன்றாம் வகுப்புக்கு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு அப்படின்னு. அப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்த்தோம், உடனே வாபஸ் வாங்கினாங்க. அதற்கு அடுத்தது பத்தாம் வகுப்புக்கு தேர்வு அப்படின்னாங்க, அதற்கும் கடும் எதிர்ப்பு வந்தது. அதற்கு அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல கெமிஸ்ட்ரி இல்லாமலே இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொல்லி ஒரு குரூப் கொண்டு வந்தாங்க. அதற்கும் கல்வியாளர்கள் செயலில் கடும் எதிர்ப்பு வந்ததுனால அதையும் வாபஸ் வாங்கினாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு, தனியார் பள்ளியில அரசு பள்ளியில வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நவம்பர்ல இருந்து ஒரு ஐடியா போட்டிருக்காங்க, ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணால்தான் சிறப்பு. ஏன்னா மாணவருடைய உயிர் வந்து மிக முக்கியம். சார், நாங்க வந்து ஒரு டீச்சர்ஸ், நாங்க டாக்டர் இல்ல. இல்ல சார், என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல நீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாணவருடைய சூழல் தெரியும், மாணவருடைய பின்புலம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. முக்கியமா அவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படின்னும் போது இந்த நாட்டுல இந்த சூழல்ல இன்னும் முழுமையாக கொரோனா அப்படிங்கிறது ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு தேர்வுகளையோ அல்லது மாணவர்களையோ வர வச்சுங்க, ஒரு கேங் ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னாலே கொரோனா பரவாது அப்படிங்கிறதுக்கு என்ன சார் உறுதி கொடுக்க முடியும்? அங்க கொரோனா பரவச்சு ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டாருன்னா அதுக்கான பொறுப்பை நீங்க எடுத்துப்பீங்களா? இல்ல 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 சார், நான் தேர்வை வந்து நான் ஆதரிச்சு நான் உங்களுக்கு பேசல. மாணவனுக்கு வந்து கிளாஸஸ் வரணும்னு ஆசைப்படுறான், நேர்ல வந்து படிக்கணும் ஆர்வப்படுறான், அவன் தேர்வுக்காக மட்டும் நம்ம இதை பத்தி பேசல. உங்க கேள்வி என்னதுன்னா அங்க வந்ததுன்னா கொரோனா வந்துடும் அப்படிங்கிறீங்க. சார், நாங்களும் எங்களுக்கும் குழந்தைகள் உண்டு, டீச்சர்ஸும் செகண்ட் பேரண்ட் தான். ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய தவறுக்காக பண்ணிருந்தால் அது கடும் கண்டனத்துக்கு உரியது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா பள்ளிக்கூடத்தையும் எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்ல முடியாது. சார், நான் தெளிவா சொல்றேன், இப்போ எங்க கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ எதிர ஒரு டீச்சருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகலாம், ரெகுலர் இல்லை, மாசத்துல யாராவது ஒரு ஆள் லீவ் எடுக்கலாம். கொரோனான்னு நம்ம சொல்ல முடியாது, பல காரணம் இருக்கலாம், அதாவது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கலாம், பல ரீசன் இருக்கலாம். இப்ப எனக்கு என்ன பயம் அப்படின்னா, தவறான நீங்க நினைச்சிடாங்க, ஒரு சில மீடியாக்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த மாணவருக்கு காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் ஆசிரியின் அலட்சியமா அரசாங்கத்தின் மெத்தனை போக்கம் அப்படின்னா எல்லாரும் பயட ஆரம்பிச்சுதாங்க. இந்தியாவுக்கு நமக்கு தேவையில்லை வேலை. ஸோ நீங்க நவம்பர் 16ல் இது ஆரம்பிக்கட்டும், அந்த சிஸ்டம் எப்படி போகுது, சிறப்பா செயல்படவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த பள்ளி கல்வித்துறை அந்த பள்ளியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல மாத்து கருத்தே இல்லை. சரிங்க, ஒரு 9th, 10th, 11th, 12th தான் வரப்போறாங்க, மேக்சிமம் மிஞ்சி போனா ஒரு 200 மாணவர்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க. நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸ் ரூம்ல 10 மாணவர்கள். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க உள்ள வரும்போது டெம்பரேச்சர் செக் பண்றாங்க, நம்பர் 1, 2வது சானிடைசர், 3வது குரூப் கண்டிப்பா கேதர் பண்ண விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க. கண்டிப்பா வரப்போறாங்க. கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லி யாரும் கம்பல் பண்ண போறது இல்லை. விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் அவருக்கு ஆர்வம் இருந்தால் தாராளமாக வரலாம். அதாவது ஆர்வம் தான் சார், நல்லா புரிஞ்சுடுங்க, எல்லாருக்கும் ஆர்வம் உண்டு, எல்லா மாணவனுக்கும் ஆர்வம் உண்டு. ஒருவேளை அவங்க உடம்பு சரியில்லைனா கூட கண்டிப்பாக அந்த பள்ளி நிர்வாகம் உறுதியாக அனுமதிக்காது. எங்களுக்கு மாணவருடைய உயிர் தான் முக்கியம், உயர் கல்வி அல்ல. கல்வி வந்து அடுத்த வருஷம் கூட கொண்டு வந்துடலாம். ஆனா நிறைய பேரண்ட்ஸுடைய விருப்பம் கேக்குறாங்க, சார் எப்பதான் சார் நீங்க கிளாஸஸ் வரப்போகுது? நீங்க கேக்குறது ரைட், அரசு பள்ளியில ஒரு சவால் இருக்கு, அது அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாகணும். பள்ளி கல்விக்கு அதிக அளவுல நிதி ஒதுக்கித்தான் சார் ஆகணும், கல்விதான் சார் முக்கியம். நீங்க ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ரோல், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் தான். உலகத்திலே தமிழ்ல நீங்களே இதே வாதத்துல நீங்க சொன்னீங்க, உயர்கல்வி விட உயிர் தான் முக்கியம்னு சொல்றீங்க, அதன் பிறகு அடுத்த வாதத்திலேயே கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கான சொல்றீங்க, அந்த ரிஸ்க்ல பலிகடாக போறது யாரு? மாணவர் தானே, ஆசிரியர்கள் தானே? ஐயா, வேற ஆசிரியர்கள் மட்டும் இல்லையா, ஒரு சமுதாயமே. ஆனா தவறு நடக்காம பார்க்க வேண்டியது ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய முழு கடமை. அதுல தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பள்ளியின் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த ஆசிரியரும் சார் அவங்க வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஃபேமிலி உண்டு சார், அவங்களுக்கும் தெரியும் அவங்க குழந்தை என்ன சார் வர்றது. மாஸ்க் சார், நம்மளை விட பையன் உஷாகர் நான் ஏற்க சொல்லியிருக்கேன்,
எந்த மாணவனும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை. கேட்ட வார்த்தையை தான் பேசுறான். சார் பிரின்சிபல் மாஸ்க் போட்டுக்காரா, டீச்சர் மாஸ்க் போட்டுக்காங்களா, பேரண்ட் போட்டுக்கா அவன் கவனிப்பான். சரியா போடலன்னா நீ ஏன் சார் போடலன்னு அவன் கேக்குறா. சார் நீங்க சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னால நீ சொல்றது கரெக்ட், நான் ஒத்துக்குப்பேன். மாணவர்கள் ஒட்டு மொத்தமாவே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது சார். இந்த கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்க வாரத்துல ஒரு 3 நான் வந்து டெய்லி கூட ஆதரிக்கல. நீங்க நவம்பர் 16 இருந்து டெய்லி கிளாஸஸ் கூட ஆதரிக்கல. 9th ஸ்டாண்டர்ட் ஒரு மண்டே வெனஸ்டே, 10th ஸ்டாண்டர்ட் டியூஸ்டே தர்ஸ்டே நேர்ல பார்க்கும் பொழுது எஸ் அவர்களுக்கு சந்தேகம் தான் கேட்பாங்க சார். அந்த மாணவர்களுக்கு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். அது மேக்ஸ் பொறுத்தவரை சார், மேக்ஸ்ங்கிறது அவ்வளவு ஈஸியா மாணவர்களுக்கு புரியவது போகுது. புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நேர்ல இருக்கும் போதே மற்ற பல மாணவர்களுக்கு சந்தேகங்கள் எழும், அதை தீர்ப்பதற்கு நம்ம கூடுதல் நேரம் ஆகணும் போது ஆன்லைன்ங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பள்ளிகள் திறக்கிறதுல அரசாங்கம் வந்து ரொம்ப அவசரம் காட்டுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அரசியல்வாதிகள் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பார்வை எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவா அரசியல்வாதி நாங்க கல்வியாளர்கள் சார், நான் எங்களால அரசியல் பேச முடியாது, நான் பேசவும் விரும்பல. அது அரசியல்வாதிகள் கல்வி விஷயத்துல தலையிடக் கூடாதுங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள். அதாவது அவ்வளவு குறைகளை சொல்லலாம், என்ன குறை இருக்கு இந்த மாதிரி அத கரெக்ட் சரி சொல்ல கரெக்ட் தான். அரசியல்வாதிகள் குறைகளை சொல்லலாம், இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணுங்க. நீ கிளாஸஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சார் நான் கேக்குறேன், ஆன்லைன் வசதி இல்லை, இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துப்போம், வசதி இல்லாத மாணவனுக்கு அப்ப கிளாஸே வேண்டாமா சார்? அவன் கேக்குறான் சார் எனக்கு வந்து நான் சார் மாஸ்க் போட ரெடி சார், நீங்க சார் இது நம்ம டியூட்டி, அது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முழு கடமை, அது ஒரு சானிடைசர்ல இருந்து எல்லாம் கொடுத்தும் பள்ளிக்கூடத்திலே கடமை. அப்ப அதனால கொரோனான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாணவருடைய பாடத்தை நடத்தாமலே போயிடலாமா? அது எந்த வகையில நியாயம்னு என புரியல நான் கேக்குறேன். அப்படின்னு நீங்க பீகார்ல தேர்தல் நடத்துறீங்க, பீகார்ல பிரச்சார கூட்டம் நடந்துட்டு இருக்கு, நான் அரசியல் பேச நினைக்கிறேங்க சார், நான் கல்வியால அரசியல் பேச வேண்டாம் நினைக்கிறேன். நீ கேக்குறதுனால எனக்கும் ஒரு சில வார்த்தைகள் வருது, தவறு வச்சு கூடாது சார். நிறைய மால் நீங்க மால் தொடர்ந்தாச்சு, எலெக்ஷன்ல கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு, பல கூட்டங்கள் நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், அங்கெல்லாம் கொரோனா வராது. நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தா மட்டும் கொரோனா வந்துடும் சொல்றது எந்த நியாயம் எனக்கு தெரியல. அந்த இடத்தை விட முக்கியமானதுன்னு பாக்குறாங்க சார், அந்த இடத்தை விட இந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமான நபர்களா எதிர்காலத்துல உருவாக போறாங்க, அதனாலதான் அவ்வளவு ஒரு இல்ல நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சார். சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 13 வயதுல இருந்து 16 வயதுடைய மாணவர்களுக்கு இந்த கொரோனா அஃபெக்ட் பண்ணாது, அவங்க கேரி பண்ணி வீட்டுல போய் அங்க உள்ள பெரியவர்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது மருத்துவருடைய குடும்பத்தின்னு நீங்க பாதிப்புக்குள்ளாக்குறீங்களா, இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்ப இல்ல சார், அது ஒரு சில மருத்துவர்கள்ட்ட நான் கேட்டேன், நான் வந்து பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுல ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகாது, 13 வயசுல இருந்து 17 வயசு வரைய அந்த மாணவனுக்கு பாதிப்பு ஏற்பட போவது இல்லை, ஆனால் அந்த கொரோனாவை எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு போகலாம், அங்க வயதானவர்கள் இருப்பாங்க, அங்கதான் பிரச்சனை வரும், அதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் கொடுக்கணும். அப்ப அந்த பையன் வரும்பொழுது நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து 2 மாஸ்க் உள்ள வரும்போது ஒரு மாஸ்க், முடிச்ச பிறகு இன்னொரு மாஸ்க், சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அந்த கொரோனாவை எப்படி கட்டுப்பட முடியும்? கண்டிப்பா தமிழக அரசு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பொறுத்தவரை நான் தமிழக அரசை நான் குறை சொல்ல விரும்பல, அதை சிறப்பா செஞ்சா இந்த மாணவர்கள் மத்தியிலும் சரி பெற்றோர்கள் மத்தியிலும் சரி அதிக அளவு வரவேற்பு தான் கொடுக்கும் சார். நீ எத்தனை நாள் தான் அவங்க மாணவர்களை பொறுத்தவரை ஆன்லைன்ல, அதுவும் சார் அந்த ஆன்லைன்ல பார்க்கும் பொழுது சார் அவருடைய கண்பார்வை பாதிக்கப்படுது, மனம் பாதிக்கப்படுது. நீங்க தமிழ்நாட்டு அரசிற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு பள்ளியில தவறு நடந்தா கூட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். நானும் ஒரு பேரண்ட், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் கொரோனா அப்படின்னா கண்டிப்பா நானும் டென்ஷன் ஆயிடுவேன். அந்த தவறே நடக்காம அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மருத்துவ குழு ஆராய்ந்து தெளிவான தகவலை கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்க ரெகுலர் கிளாஸ் தேவையில்லை, நவம்பர் 16 நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்துங்க தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டே வெனஸ்டே 2 நாள் 9th ஸ்டாண்டர்ட், அதே போல டியூஸ்டே தேர்ஸ்டே 10th ஸ்டாண்டர்ட் போட்டீங்கன்னா மாணவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், சரி படித்த பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஆசிரியரை பாக்குறோம், வாரத்துக்கு 2 நாள்
சார் நான் இப்போ இன்னொரு கேள்வி தவறு வச்சுக்கலாங்க. இப்ப அந்த மாணவர் வந்து வீட்டுல தான் இருக்கிறாரா, அவர் வெளியே போறாரு, வெளியே போறாரு, அவர் நண்பரோட போறாரு. அட்லீஸ்ட் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது இந்த ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவர் சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கா சொல்லல, நான் தேர பத்தி நான் பேசவே இல்லை. இந்த விஷயத்துல அவர் வரணும், அந்த மாணவனுக்கு ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணுவோம், அதற்கு அப்புறம் தமிழக அரசு ஒரு டிசைட் பண்ணணும். கண்டிப்பா சார், உயர்கல்வியை விட உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மாணவர் நலன் சார்ந்த ஒரு பார்வை முன்வச்சிருக்கீங்க. அதே போல கல்வியினுடைய முக்கியத்துவமும் இங்க வந்து தவிர்க்க முடியாது. அதற்கேற்ற வழிமுறைகளை அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கோரிக்கை முன்வச்சிருக்கீங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் கூட இணையத்தின் வாயிலாக வந்து எங்களுடைய உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் பேசுறது மிக்க மிக்க நன்றி சோமசுந்தரம் சார். மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.